game. We are in the game. We are in the bloody game. This game is called Thiru Vilayadal. Buddhisali enna ponnuvaan? இதை சீரியஸாக பார்க்க மாட்டான், ஜாலியாக விளையாடி ஜெயிப்பான். இந்த உலகத்தின் ஆசைகளை அனுபவிப்பதில் தவறில்ல, ஆனால் அனுபவிக்கும் போது அது உண்மை என்று நினைத்து அனுபவிப்பது தான் தவறு. ஐயையோ எனக்கு கிடைக்காம போதே, என் புள்ள இப்படி நடக்கிறானே, என் பொண்டாட்டி இப்படி ஆயிடுச்சு, என் குழந்தைங்களுக்கு இப்படி வலிக்க கூடாது. அது சுயநலம். கஷ்டப்படுற ஒரு உயிரை பார்க்கும்போது உங்கள் கண்ணில் கண்ணீர் வருது அப்படின்னா இப்போவே நான் பட்டயத்தில் எழுதி தரேன், உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. எந்த யூடியூப்பும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை, தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருந்ததில்லை. நீண்ட தூரத்தில் வேலூர் மாவட்டத்திலேருந்து தனியாக என்னுடைய துணைவியார் வர முடியாதுன்றதுனால கூட வந்தவன் நான். அவர்களுக்கு துணையாக அவங்கள அழைப்பின் பெயரில் நான் கூட வந்திருக்கிறேன். ஆன்மீகமும் அறிவியலும் மனிதநேயமும் ஒரு சேராக நான் பார்த்து கொண்டு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப டீப்பாக ஆன்மீகத்தில் போக தெரியல. இங்கே வந்த வாட்டி நான் பார்க்கும்போது உண்மையாலுமே எனக்கு யூடியூப் பார்க்காதால், கேள்விப்படாதால், அக்கறை இல்லாதால், பெருமையாக நினைக்காதால், எனக்கு முதல் சந்திப்பிலேயே உங்களை நேரடியாக முழு நாளும் பார்த்து உங்களிடம் நான் நம்பிக்கையுடன் தீர்த்தரிசி ஆசீர்வாதம் வாங்கியிருப்பதே உண்மையாலுமே சித்தாந்தம் படி அவருடைய உத்தரவு இல்லை என்றால் இன்றைக்கு நடந்திருக்காது என்றத உண்மையை நான் புரிந்துகிறேன். இன்னைக்கு ஒன்று. இரண்டாவதாக, இப்போது வள்ளலாருடைய தாட்படியும் ஐயாவுடைய தாட்படியும், அதாவது நமக்கு தெரிந்த விஷயங்கள் ஆகட்டும் அல்லது அன்பாகட்டும் ஏதாகட்டும் அள்ளி அள்ளி கொடுக்கலாம். நாம் அள்ளி அள்ளி கொடுக்க முடியல, கிள்ளியாவது கொடுக்கலாம். என்னால் கிள்ளி கூட கொடுக்க முடியல அப்படின்னா சொல்லியாவது கொடுக்கலாம். என்ன சொல்லி கொடுக்கலாம்? மெய்ப்பொருள் பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய ஞானப்பாதையின் வழிகாட்டியில் சென்றால் அனைத்து நிலைகளையும் அடையலாம் என்பதை சொல்லி கொடுக்கலாம் அடுத்தவர்களுக்கு என்று இங்கு வந்து நான் உங்கள் மூலமாக உணர்ந்து கொண்டு அந்த பாக்கியத்தை அடைந்ததற்கு கோடான கோடி வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற செப்டம்பர் 9ஆம் தேதி 2023ஆவது வருடம் துபாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த பரம்பொருள் யோகம் எனக்கூடிய அற்புதமான சக்தி பெற்ற தீட்சையை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களது பெயரை கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். இப்போ உங்களோட வேலை என்ன? இந்த உடம்பு கை கால் எல்லாம் கொடுத்தாச்சு உங்களுக்கு, இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறாரு இறைவன். இந்த கொடுக்கப்பட்ட இந்த காலத்திற்குள்ள எப்படி தப்பிக்க போறீங்க? கேம், வி ஆர் இன் த கேம், வி ஆர் இன் த பிளடி கேம். திஸ் கேம் இஸ் கால்ட் திரு விளையாடல். இந்த விளையாட்டுக்கு பேர் என்ன? திரு விளையாடல். கேள்விப்படுறீங்களா? திரு விளையாடல்னா என்ன? உண்மை போல தெரியும், ஆனால் எதுவும் உண்மை கிடையாது. திரு அப்படின்னா என்ன? இறைவனை குறிப்பது. திரு என்றால் இறைவன் என்ற அர்த்தம். திருக்குறள், திருப்பாவை, திருக்குரான். அந்த திரு அப்படின்னா இறைவனின் வார்த்தைன்னு அர்த்தம். திருவம்பாவை, திரு ஞான சம்பந்தர். எப்படி பாருங்க, அந்த திரு அப்படின்னா இறைவன் அர்த்தம். திரு விளையாடல் அப்படின்னா என்ன? இறைவனின் விளையாட்டுன்னு அர்த்தம். அப்ப இந்த கேம்ல புத்திசாலி என்ன பண்ணுவான்? இதை சீரியஸா பார்க்க மாட்டான், ஜாலியா விளையாட்டு ஜெயிப்பான். எப்படி ஜெயிக்கணும்? கேம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. கேம் என்ன? எக்ஸிட் ஆகணும். இந்த பசில இருந்து எக்ஸிட் ஆகணும். எப்படி எக்ஸிட் ஆகணும்? மோட்சம் அல்லது முக்தி, பிறப்பிறப்பற்ற நிலைக்கு போகணும்னு எக்ஸிட் ஆகணும். இந்த கேம் எப்படி கட்டமைச்சிருக்கான்? பொண்டாட்டி ரியாலிஸ்டிக்காவே தெரியவா, ஒரிஜினல் மாதிரியே இருவா. புருஷன் ரொம்ப ஒரிஜினலாவே பேசுவார். குழந்தைங்க அப்படியே ஃபீல் பண்ணி உருகும். அப்பா அம்மா நீங்கள் அப்படியே சிலிர்த்து போய் சில்லற காசெல்லாம் விட்டுறீங்க. என் புள்ளடா அது, என் பிள்ளைக்காதான்டா வாழ்ந்த எல்லாம் போய், அனைத்தும் போய், எல்லாம் ஏமாத்துவேன். மாயை எப்படி தெரியுமா கிரியேட் பண்ணியிருக்கான்?
நீங்க நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாம, ஒரு சின்ன எரர் இல்லாம கிரியேட் பண்ணிருக்காங்க. நீங்க கண்டுபிடிக்க முடியாது இது பொய்யின்னு. வாய்ப்பே இல்ல எழுதி தரேன் நான். நீங்க எங்க சுத்தினீங்கனாலும் ஒரிஜினலாவே தெரியும் எல்லாமே. அதுக்காக உங்களை எதுவும் நான் என்ஜாய் பண்ண வேணான்றனா என்ஜாய் பண்ணுங்க. இந்த உலகத்தின் ஆசைகளை அனுபவிப்பதில் தவறல்ல, ஆனால் அனுபவிக்கும் போது அது உண்மை என்று நினைத்து அனுபவிப்பது தான் தவறு. மாயையும் தெரிஞ்சிருச்சுன்னா போதும், வெளியில வந்துருவீங்க. உண்மை நினைச்சுக்கிறீங்க, வலிக்குது எல்லாமே. பொண்டாட்டி சண்டை போடுறாங்களா, வலிக்குது. புருஷா சண்டை போடுறாங்களா, வலிக்குது. காதலி விட்டுட்டு போறாளா, வலிக்குது. பிள்ளைங்க சொல்றதை கேட்க மாட்டீங்கதா, வலிக்குது. இப்ப பிரச்சனை என்ன, சண்டை போடுறதோ செக்ஸ் வச்சுக்கிறதோ பிள்ளைங்க கோச்சிட்டு போறதோ இல்ல, வலிக்குது இல்ல, அதுதான் பிரச்சனை. இப்ப என்னடா வலிக்கவே கூடாதா, வலிக்கணும். எதுக்கு வலிக்கணும், எனக்கு கிடைக்கலையேன்றக்கா வலிக்க கூடாது. ஐயோ இந்த உயிருக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு வலிக்கணும். புரியுதா என்ன சொல்றேன்னா, ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு உயிருக்காக உயிரிறக்கப்பட்டு வலிக்கணும், அப்படி வலிக்கணும். ஐயையோ எனக்கு கிடைக்காம போதே, என் புள்ள இப்படி நடக்கிறானே, என் பொண்டாட்டி இப்படி ஆயிடுச்சு, என் குழந்தைங்களுக்கு இப்படி வலிக்க கூடாது. அது சுயநலம். There is much difference between selfishness அண்ட் செல்ஃப்லெஸ்னஸ். செல்ஃபிஷ்னஸ்ல உங்களுக்கு பெயின் வலி வேதனை வரக்கூடாது, செல்ஃப்லெஸ்னஸ்ல வலி வேதனை பெயின் வரணும். அப்படி வந்ததுன்னா நீங்க இறைவன் அடைஞ்சிருவீங்க. காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கணுமா அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல காதல் வரணுமா? எப்படி நீங்க பண்றீங்களா அந்த காதலா? அது பேர் காதலா? எதுக்கு அதை போய் நம்ம பேசிக்கிட்டு விட்டுருவோம். காதலாகி கசிந்து, கசிந்துனா என்ன, அப்படியே கசியணுமா அந்த ஃபீல்ல, இப்படி இந்த உயிருக்கு இப்படி ஒரு நிலைமையா. அப்புறம் உருகணுமா, வார்த்தையை பாருங்க எப்படி போட்டிருக்காங்க. அப்புறம் உருகணுமா, கசிஞ்சு வர்றதுல உருகணுமா, அதுல உருகணுமா, அப்புறம் அதுல உருகி அப்புறம் கண்ணீர் மல்கியா. ஏ மனுஷனாடா நீங்க எல்லாம், எப்படா எழுதிருக்கீங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணி உணர்ந்து அனுபவிச்சு. காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கி அப்படின்னா என்ன, என் பொண்டாட்டினை விட்டுட்டு போறாளே அதுல காதலாகி அப்படியா, என் புள்ள நான் சொல்றது எதுவும் கேட்க மாட்டானே, ஐயோ எனக்கு வலிக்குதே அப்படியா? சம்பந்தமே இல்லாம ரோட்ல ஒரு நாய் பாக்குறீங்க, அந்த நாய் பசியோட ஏங்குது, அந்த நாய் மேல காதல் வந்து கசிந்து உருகி கண்ணீர் வந்து, இந்த நாய்க்கு இப்படி ஒரு நிலைமை வருமா? அப்படி வருது அப்படின்னா நீங்க நல்ல நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் இப்பவே எழுதி தரேன், எல்லா உயிர்களை பார்க்கும் போது, கஷ்டப்படுற ஒரு உயிரை பார்க்கும் போது உங்க கண்ணில் கண்ணீர் வருது அப்படின்னா இப்பவே நான் பட்டயத்தில் எழுதி தரேன், உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. அப்படி வரலையா உங்களுக்கு மாட்டிக்க போறீங்கன்னு அர்த்தம். உயிர் இரக்கம் உங்களுக்கு வர வேண்டும். இந்த திருவிளையாடலை எப்படி எப்படி விளையாடணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரு கேம், எல்லாம் உண்மை மாதிரியே தெரியும், ஆனா எதுவும் உண்மை கிடையாது, எதுவுமே உண்மை கிடையாது. நைட்டு தூங்குறீங்க, கனவு வருது, கனவு எவ்வளவு ரியாலிஸ்டிக்கா இருக்கு. டக்குன்னு கொலை பண்ற மாதிரி வந்துருச்சுன்னா படாரு தூக்கி, ஐயோ நல்ல வேலை உயிரோட தான் இருக்கமா, கனவா அது, நான் கூட உண்மைன்னு நினைச்சிட்டேங்க. அப்ப அது எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு, இருக்கா இல்லையா? அவ்வளவு உண்மையா இருக்கு, அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு, உண்மை மாதிரியே இருக்கு, ஆனா அது உண்மை இல்லை. இப்ப அதுக்கு இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை. அது ஷார்ட் டைம் கனவு, இது லாங் டைம் கனவு. இப்ப புரியாது உங்களுக்கு, அது சொன்னா புரியாது, தூரிய விழிப்பு ஏற்படும் போதுதான் புரியாது, அதுக்கு புரியாது. ஒன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா தெரியும், இவ்வளவுதானா, இதுக்காக இவ்வளவு சீரியஸா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த விளையாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. முதல்ல இதெல்லாம் பொய்யின்றதே தெரியாது உங்களுக்கு, உண்மையினே நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. எவனுக்காவது எப்பயாவது ஒரு முறை புத்தி வேலை செய்யும். எப்ப வேலை செய்யணும், எதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம் தூங்குறோம், சாப்பிட்றோம் தூங்குறோம், பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்க இதே செஞ்சுக்கிட்டு இருக்கமே 24 மணி நேரமும், ஒரு வருஷம் ஃபுல்லாக இதே பண்ணிக்கிட்டு இருக்கிறமே, எதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறோம்ன்ற கேள்வி முதல்ல எப்போ ஒருத்தனுக்கு உதயமாகுதோ அப்போ அவனுக்கு இறைவனோட அனுகிரகம் அவன் மேலே பட்டிருக்குன்னு அர்த்தம். என்ன கம்ப்ளீட்டாக கிடைக்கல, இப்போ முதல்ல அந்த ஆப்ஷனை கொடுப்பார். அப்படி ஒரு எண்ணத்தை அவர் தான் ஏற்படுத்த வைக்கிறார். எதனால ஏற்படுத்த வைக்கிறார், எங்கேயா நல்லது பண்ணியிருப்பீங்க, நாலு உயிர் நல்லா இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க, கொஞ்சம் தான தர்மம் பண்ணியிருப்பீங்க, இந்த குவாலிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு அவரே ஏற்படுத்துகிறார். இறைவனை பற்றிய சிந்தனையை முதல்ல வர வைப்பார், அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் இந்த மெயின் ஞானம்ன்ற ஒன்று இருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரிய வரும் மெயின் ஞானம்னா என்ன, இந்த மொத்த உலகமும் மாயை. எழுதி தரேன், ரொனால்டோக்கு இது தெரியாது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய மாபெரும் சயின்டிஸ்ட், மாபெரும் ஆட்கள் அனைவருக்கும் இது தெரியும் நினைக்கிறீங்களா? மார்க் ஜக்கர்பர்க்கு தெரியாது, எலான் மஸ்க்கு தெரியாது, வேற வேற மாதிரி புரிதலில் இருப்பாங்க அவங்க. மெய்ஞானம் முழுவதுமாக விளங்காது. அப்ப மெய்ஞானத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றதே
நம்ம ரொம்ப பெரிய பிளஸ்டு பீயிங்னு அர்த்தம். முதல்ல இந்த காதுக்கு நியூஸே வராதுங்க. எப்படி வரும்? மெய்ஞானம்னா என்ன, இதெல்லாம் பொய்ன்றதை யார் பேசுகிறா? அப்போது இதெல்லாம் உண்மை இல்லை பொய்ன்னு தெரிய ஆரம்பிச்சதுனா தான், ஆஹா இப்போ இதெல்லாம் பொய்யா அப்படின்ற அந்த எண்ணம் வருதுல்ல. மறுபடியும் இறைவன் என்ன பண்ணுவான், கேம் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுவார், லெவல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவார். ஆஹா கண்டுபிடிக்கிறானே அவன், இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் லாக் பண்ணுவார். எப்படி லாக் பண்ண? டஃப் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, அவங்கள கஷ்டம்லாம் கொடுக்க மாட்டார். இதனால் வரைக்கும் எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ அதை ரெண்டு ரெண்டாக கொடுப்பார். உங்களுக்கு கல்யாணமே ஆகலையா, ரெண்டு பொண்டாட்டிக்கு வாய்ப்பு ஏற்படுத்துவார். என்னங்க இது, முதல்ல என்ன ஒன்றுக்கே வழி இல்லாமல் இருந்தேன், இப்போ ரெண்டு ஆப்ஷனை கொண்டு வந்து கண்ணு பண்ண, எதங்க சூஸ் பண்ணுறது? அப்படியே நீங்கள் மெய் சிலிர்த்து உருகுவீங்க. நீங்கள் சூஸ் பண்ணிடலாமா வேணாமா? பிள்ளையே இல்லைன்றீங்களா, டக்குன்னு குழந்தை பிறக்கும். பணங்காசே இல்லைன்னு நினச்சிங்களா, டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு அமௌண்ட் ரெடி ஆகும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ஓப்பன் ஆகும். உடனே நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு இறைவன் கண்ணை திறந்த, கண்ணெல்லாம் திறக்கலை, மறுபடியும் உங்களை சிக்க வைக்கிறார். இவன் அதுக்குள்ளேயே போய் லாக் ஆகிறானா, இல்லை மறுபடியும் இதெல்லாம் போய் நினச்சி என் பக்கமே திரும்புகிறானான்னு பார்ப்பார். ஆன்மீக பயிற்சியில் இருக்கும்போது இறைவன் எதையாவது உங்களுக்கு அதிகமாக கொடுத்தருள்கிறார் என்றால் நம்ம ஏதோ பெருசாக சாதிச்சிட்டோம்னு நினைக்கக்கூடாது. அதை கடந்து அடுத்த கட்டம் வரணும்னு நினைக்கணும். எந்த இடத்திலும் நிறுத்திவிடக்கூடாது, ஏமாந்து போயிடுவீங்க. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.